கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 16 அதிகாரம் 25 வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யோவான் 16:25 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் செல்வோம். தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா. தோத்திரம் செய்கிறாம் நின்னடியாத்திரு நாமத்தினாதரவேல். தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தே நாதரவேல். என்றைத்தின மாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். என்றைத்தின மாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால். தந்தனின் கிருபை காய் ஹமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. தந்தனின் கிருபை காய் உமக்கென்றும் தோத்திரம் தோத்திரமே. நின்னுதிரமாதினால் திறந்தனின் ஜீவ புது வழியாம். நின்னுதிரமாதினால் திறந்தனின் ஜீவ புது வழியாம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம். நின்னடியார்க்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சன்னதம். இத்தனை மகத்துவமுல்ல பதவி இப்போது கலாம் எங்களுக்கு. இத்தனை மகத்துவமுல்ல பதவி இப்போது கலாம் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நீ கிருபை எத்தனை ஆச்சரியம். எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம். நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி இகத்தில் வேறொரு தற்றமில்லை பரனே. நீரே அன்றி இகத்தில் வேறொரு தற்றமில்லை பரனே. தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா. தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தினாதரவேல். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கவிதா சிஸ்டர் பிரைசலாட், பாலசுந்தரி பிரைசலாட். யோவான் 16:25 வசனத்தை தியானிக்கிறோம். நம்ம 3 வசனத்தை ஒன்றா வாசிச்சோம். இதை மட்டும் விட்டுட்டு அது என்னன்னா, நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலுங்கிற ஒரு வார்த்தை. அது 24 வசனத்தில், இதுவரை நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவேறும். இது ஒரு வசனம். 25 கிடையாது, 26. அந்நாளிலே நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள், உங்கள் பிதா நாம் கேட்டுக்கொள்ளுகிறதோ அது உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. 27 அதேதான். சோ இந்த 3 வசனங்களை நம்ம தியானிக்கும் போது, ஒரு வசனம் 25 வசனத்தை ஒரு இன்டர்லூடா இருக்குது. இன்னைக்கு அதை நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் ஓமைகளாலே நான் பேசுவேன் அப்படிங்கிறார். திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன், 25 வசனம். நான் இவைகளை நான் உவமைகளாக உங்களிடத்தில் பேசுகிறேன், காலம் வரும். ஒரு காலம் வரும், அன்னைக்கு உவமைகளாக நான் பேச மாட்டேன். அப்பொழுது நான் உவமைகளாக உங்களுக்கு பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது, எழுதிப்பாங்க. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமைகளாக பேச வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கு காரணம் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். தீர்க்க தரிசனம் நிறைவேறும். சங்கீதம் 78:2 வசனத்தில், என் வாயை உவமைகளால் திறப்பேன், உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருளை வெளிப்படுத்துவேன். பூர்வ காலத்து மறைப்பொருளை எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்து. அதுக்கு நான் உங்களுக்கு எப்படித்தான் பேசணும், உவமைகளாக பேசணும். இந்த உவமைகளாக பேசுறது என்னங்கிறது உங்களுக்கு பிராக்டிக்கலா புரியுதாப்புல நான் முதல் சொல்றேன். இப்ப சில மக்கு பசங்கள் இருப்பாங்க, யாருங்க மக்கு பசங்கள், அந்த மக்கு பசங்களுக்கு டியூஷன் வைப்பாங்க. டியூஷன் வச்சா தான் அது பாஸ் ஆகும். நான்லாம் படிக்க ரொம்ப கஷ்டப்படுவேன். நாங்க டியூஷனுக்கு நாங்க போக மாட்டோம், டியூஷன் வாத்தியார் எங்கள் வீட்டுக்கு வருவார்.
ஒரு நாள் வரலைன்னா எங்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். அதாவது ஒரு 6 மணிக்கு வருவாரு, 6:30 ஆகும், 6:30 ஆகும், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே, அல்லேலூயா டியூஷன் டீச்சர் வரல அப்படின்னு ஒரு சந்தோஷம். அப்ப நாங்கெல்லாம் ரொம்ப அடிமட்டத்து தரமட்டத்து மக்கா இருந்தால எங்க அப்பா டியூஷன் மாத்தியாரா வீட்டுக்கே வர வச்சிருவாரு. ஆனா வரலைன்னா ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். இப்ப நான் மட்டும் இந்த செல்வி டீச்சர் மாதிரி 100 மார்க் வாங்குற ஆளா இருந்தா எங்க அப்பா டியூஷன் மாத்தியாரா வைக்க மாட்டாங்க. என்னுடைய பேரண்ட்ஸ் ஸ்டீவ் சுஜித் ராஜ் அவர் டாப்பர். அவருக்கு யார் டியூஷன் வாத்தியார்னா அவருடைய அம்மா டீனா தான் சொல்லிக் கொடுப்பா. டீனா சொல்லிக் கொடுப்பா, அவன் ஒப்பிப்பான், ஏமா நான் அதை சொல்றேம்மா அப்படின்னு சொல்லி ஒப்பிப்பான். இப்ப 10th போறான், இன்னும் அந்த ஒப்பிச்சுக்கிட்டா இருப்பாரு. மேக்ஸ் போடும்போது இவன் ஒரு டைப்ல போடுவான், என் மகா அதோட பிரில்லியன்ட், வேற அதே இதை வேற ஒரு டைப்ல போட்டு சொன்னமா இப்படி போடுறீங்க, அவனுக்கு ஒரே ஆச்சரியம். இதெல்லாம் பிரில்லியன்சி. 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், அவன் மேக்ஸ் போடுறான், வி கை வச்சு இடி போட்டுக்கிட்டே இருக்கிறான், போட்டுக்கிட்டே எனக்கு தலையும் புரியல வாழ புரியல. ஸோ இப்படி பிரில்லியன் பீப்புள் அன்னைக்கு இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா இருந்தாங்க. யார் கட்டட்டா அவங்களுக்கு? பவுல். பவுலுடைய வாழ்க்கையில அவர் ஒருத்தட்ட கத்துக்கிட்டார். வாசிப்போமா அப்போஸ்தலர் 22:3 நான் பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார், நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கலிலேயாவின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தினுடைய திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாம் தேவனை குறித்து காமாலியல் அப்படிங்கிற ஒருத்தருடைய டீச்சர் கீழே இருந்து கற்றுக்கொண்டார். அவர் டியூஷன் வார்த்தை கிடையாது, இந்த காமாலியல் ஒன் ஆஃப் த டாப் டீச்சர். அவர் வந்து மக்களா எடுக்க மாட்டார், டாப் பீப்புளை மட்டும்தான் எடுத்து பாதத்துலனா அவருக்கு சேவை செய்து அவருக்கு கையை காலை அமைக்கி விட்டு வேதத்தை கற்றுக்கொண்டவர். அதனாலதான் அவருக்கு வந்து ஆண்டவர் ரகசியங்களை சொல்லி கொடுத்தார். ஓமைகளாக அவர்கிட்ட பேசல, ரகசியங்கள், இந்த ரகசியங்கள், இந்த ரகசியங்களை சொல்லி நம்ம ரகசியங்களையும் தனியா செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரி, இப்ப அன்னைக்கு வாழ்ந்த சீஷர்களுக்கு இதை ஓமைகளாக சொல்கிறார். சீஷர்கள் எப்படிப்பட்ட புத்திசாலிகள் அப்படின்னு நான் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் சொல்ல போயிடுறேன். சீஷர்கள் எவ்வளவு புத்திசாலி அப்படின்னு சொல்லி நம்மள மாதிரி தான், சரியா? மத்தேயு 15:15 ஆண்டவர் அவர்களை குறித்து நீங்கெல்லாம் பிரில்லியன்ட் சொல்றாரா மக்கு அப்படின்னு சொல்றாரா பார்ப்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி இந்த ஓமைகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றார். சரியா, சொல்ல விளம்போது நீங்களும் இன்னும் உணர்வில்லாதிருக்கிறீர்களா? உணர்வில்லாதிருக்கிறீர்களா? உனக்கு உணர்வு இல்லையா? நோ அறிவு. சரி, டீச்சருடைய தாழ்மையை அது காட்டுது. ஏற்பட்ட ஒரு பக்கம் சரி, ஆண்டவர் எல்லாத்துக்கும் எல்லாம் கொடுக்க மாட்டாருமா? எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கம்மியா கொடுத்தாரு, உனக்கு நிறைய கொடுத்தாரு, இருக்கட்டும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. சரி, இந்த சீஷர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் உணர்வு இல்லாதிருக்கிறீர்களா? உணர்வு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்ல சொல்ல அப்படி கிராஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது உணர்வு. என்னுடைய மக சொல்லுவா, ஜேடன் வந்து அந்த அந்த ஸ்பெஷாலிட்டி அவனுக்கு இருக்கு அப்படின்னு டீனா சொல்லுவான். வீட்டில் ஆடிக்கிட்டே கிடப்பான், படிக்க மாட்டான், ஆனா கொஸ்டின் கசா கட்ட 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 கடந்து ஆன்சர் பண்ணுவான். எங்கடா நீங்க படிக்கவே இல்லை? இல்லை மிஸ் நடத்தும் போது நாங்க அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கோமா, மிஸ் சொல்றது எனக்கு நல்லா புரியும் அப்படின்னு சொல்லி. அவனுக்கு வேற பிரெயின் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். கிளாஸ்ல உட்கார்ந்து ஃபுல்லா கிராஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரி, பாயிண்ட் நம்பர் 2, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லி மத்தேயு 16:6 பார்க்கிறோம். 16:6 இயேசு அவர்களை நோக்கி, பாரிசேயர் சதுசேயரினுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். இவங்க இவங்களுடைய வாழ்க்கையில என்ன அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது டாக்டரின பத்தி அவர் சொல்லிட்டு இருக்காரு. 5வது வசனத்துல அப்படியே, சீஷர்கள் அக்கறைக்கு போன பொழுது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். சாப்பாடை எடுத்துட்டு போக மறந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் யாரை பத்தி சொல்லுகிறாரு? பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவு குறித்து. 7வது வசனம், அவங்களுடைய திங்கிங்கும் ஆண்டவருடைய டீச்சிங் எப்படி வித்தியாசமா இருக்குது பாருங்க. நாம் அப்பங்களை கொண்டு வராதபடினால் இப்படி சொல்கிறார் என்று அவள் தங்களுக்குள்ளே எப்பவுமே அவங்களுக்குள்ள கொசு 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 கொசுன்னு பேசுவாங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கேன்,
நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு ஸ்டாஃப் கொசு 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 கொசுன்னு பேசுவாங்க. அதில் ஒருத்தர் கக்கா வக்கான சரிப்பா, எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். நான் சொல்லுவேன், ஏமா நீ ஸ்டூடெண்ட், என் கூட ரவுண்ட்ஸ் வர்ற, நான் என்ன சொல்றேன், நான் பையன் கப்ப என்னம்மா சொன்னா பாப்பான்ட்டு சொல்ல மாட்டாங்க. சரி, இவங்க குசு குசுன்னு பேசுற மாதிரி இங்கேயும் இந்த குசு குசுன்னு பேசுறாங்க. தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். அது இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வரது குறித்து நான் உங்களுக்குள்ள யோசனை பண்ணேன்னா இன்னும் நீங்கள் உணரவில்லையா? உணரவில்லையா? ஆண்டவர் உணர்வு பிரில்லியன்ஸ் எதிர்பார்க்கிறார், ஆனா இல்ல சட்டியில இருந்தா தானே ஆப்பிடும், சட்டியில இல்ல. அதுக்கு என்ன சொல்கிறானா, ஐந்து அப்பத்தையும் 5000 பேருக்கும் பகிர்ந்த மீதியான எத்தனை குடலை எடுத்தீர்கள் என்பதை நான் சொன்னேன். 7 அப்பங்களையும் 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் நினைவுகூறாது இருக்கிறீர்களா? பரிசேர் சதுசேர் என்பதை எச்சரிக்கிறது, உணராது இருக்கிறீர்கள். எப்படி இப்ப இவங்களுக்கு ஓ மேகலா சொன்னாதான் புரியும், நேரம் சொன்னா புரியாது. இப்ப நான் ஓ மேகலா சொல்ல மாட்டேன், கதை சொல்லுவேன். குரங்கு கதை சொல்லியிருக்கேன், பலமுறை சொல்லியிருக்கேன், இப்ப சொல்ல மாட்டேன். அந்த ஏன் குரங்கு கதையை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, எனக்கு பிடிக்கும். ஃபர்ஸ்ட் கதை சொல்றது எனக்கு பிடிக்கும். நம்பர் 2, அந்த கதைக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்றதுக்காக நம்ம எதன்னு சொல்றோம், ஒரு கதை சொல்றோம். சரி, 3வதாக குறிப்பு, அவர்களுடைய மந்த புத்தியை குறித்து நம்ம பார்க்க போகிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். மார்க்கு 9:31, மார்க்கு 9:31. இப்ப ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறார், அது எவ்வளவு வேதனையா இருக்கும் அப்படின்னு பாருங்க. இப்ப நம்ம ஒரு காரியம் நடந்துட்டு இருக்கு, அந்த காரியம் நடக்கும்போது நமக்கு வேதனை உண்டாகும். இப்ப ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்ல போயிருக்கேன், சாட்சி, வேதனையான சாட்சி. ஆனா ஆண்டவர் எனக்கு பெரிய அற்புதத்தை செய்து அந்த வேதனைய மருந்து போட்டு ஆத்திட்டார். நான் 84வது வருஷத்துல இருந்து என்னுடைய ஆர்த்தோபெடிக் பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டேன். இவர்கள் எத்தனை பேர் 84க்கு முன்னாடி பிறந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. சரியா, 84ல என்னுடைய ஆர்த்தோபெடிக் பிராக்டிஸ் ஆரம்பிச்சேன். ஒரு 4-5 வருஷமா நான் சர்ஜரி, மேஜர் சர்ஜரி பண்றதுல, அதுக்கு பதில் ஒரு சில டாக்டர்ஸ், நான் எனக்கு நம்பிக்கை இருக்கிற டாக்டர்ஸ் நான் கூட்டிட்டு வந்து அந்த சர்ஜரியை நடத்த விட்டேன். அவங்க பர்ஃபெக்டா பண்ணிடுவாங்க, காசு வாங்கிட்டு போயிருவாங்க, பிறகு ஃபுல்லா நான் தான் பார்ப்பேன் அந்த பேஷண்ட். இப்ப எங்களுடைய ஹாஸ்பிட்டல்ல வீட்டாரே சத்ருவாக ஒரு சிலர் எழுந்துட்டாங்க, யாருன்னு பேர் சொல்ல மாட்டேன். அந்த சத்ருக்கள் என்ன செய்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1974 இப்ப நல்லா கேட்டுக்கோங்க. அந்த சத்ருக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எனக்கு தெரியாம என்னுடைய அனுமதி இல்லாம யாரோ ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜனை கூட்டிட்டு வந்து ஒரு சர்ஜரி பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. எங்களுக்கு சொல்லவே இல்லை இந்த மாதிரி இதுக்கு நாங்கள் பண்ண போறோம்னு அந்த சத்ருக்கள் என்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்கள அவைய பிளான் பண்ணி, இவன் என்ன இவன் டாக்டரை கூட்டிட்டு வரும், நம்ம டாக்டரை கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. சாயங்காலம் 6:30 நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது தியேட்டர்ல ஒரு ஃபோன் வருது. என்ன வருதுன்னா, சார் 2 சிஎம்மும் ரிப்பேர் ஆச்சு சார் அப்படின்னு ஒரு ஃபோன் வருது. சிஎம்னா என்ன அப்படின்னு நம்ம உங்களுக்கு நான் சொல்றேன். இப்ப உதாரணத்திற்கு இது போன வச்சுக்கோங்க. இப்ப நான் இங்க இருந்து ஒரு ராடு உள்ள போடணும், நெயில் போடணும். இது நெயில் எவ்வளவு தூரம் வந்திருக்குங்கிறதுக்கு இப்படி உள்ள போனுக்குள்ள இருந்தா தெரியாது. ஆனா அந்த சிஎம் வந்து அப்படி ஒரு போட்டோ எடுத்து நம்ம காட்டும், எவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கு, எவ்வளவு தூரத்துக்கு தான் வந்திருக்கு. அப்ப நான் என்ன செய்யணும், இந்த அளவுக்கு அதை உள்ள தள்ளணும், உள்ள தள்ளிட்டு இன்னொரு பிலிம் எடுத்து பார்ப்பா, அது கரெக்டா அந்த லென்த் வர வந்திருக்கும். ஏன்னா சிஎம் அது ஒரு எக்ஸ்ரே, பயங்கர வில கூட மிஷின் அது. ஃபர்ஸ்ட் ஒரு மிஷின் நான் வாங்கினேன், அது ஒரு 14 வருஷம் எனக்கு உண்மையா உழைத்தது. எல்லாருக்கும் 5 வருஷம் வந்தாலே பெரிய காரியம் நினைப்பாங்க, ஆனா ஜானகமே 1963 சரி. அப்ப என்னுடைய தொழில் ஆரம்பிச்சு அநேக ஒரு சில சீனியர் தெரியுங்க. அப்ப அதுல இருந்து நான் இன்னைக்கு அந்த சர்ஜரி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க வச்சிருக்கேன். இந்த சிஎம் இல்லைன்னா இந்த சர்ஜரி பண்ண முடியாது, எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் பண்ண முடியாது. சிஎம் அட் அ டைம் 2 அவுட் ஆகி போச்சு, போன் வந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் என் தம்பி நீ கூப்பிடுறாரு, ஏ நீங்க ஆப்ரேஷன் எடுத்துருக்கீங்க, அர்ஜென்டா வரணும் அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், பேஷண்ட் சீரியஸா இருந்தா நான் வந்து பார்க்கலாம், நான் டாக்டரா சிஎம் ரிப்பேர் பண்ற டெக்னீஷியனா அப்படின்னு கேட்டேன்.
சியாம் டெக்னீஷியன் அவன் என்ன செய்யணும், போய் அதை சரி பண்ணணும், நான் போக மாட்டேன்ட்டு. பாருங்க இந்த வீட்டாரே சத்துருக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எதிராக நாங்க ஒரு டாக்டரை கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு அன்றர் வெளிப்படுத்துகிறார். உன்னைய நான் உயர்த்துறதுக்காக உனக்கு விரோதமாக இந்த பிள்ளைகள் ஆரம்பிக்கிறாங்க, ஆனா அதை நான் முறியடிப்பேன்னு சொல்லி ஒரே நேரத்தில் ரெண்டு சியாம் போட்டு சியாம் போயிடுச்சுன்னா நமக்கு வருத்தமா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வருத்தமா இருக்கும், ஆனா எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஆண்டவர் என்னைய மகிமைப்படுத்துகிறார். இது ஓமை கிடையாது, ஓமைகளாக நான் உங்களுக்கு சொல்லவில்லை. என் ஆண்டவர் என் மேலே பிரியமா இருக்காருன்னு டைரக்டா காட்டுகிறார். சரி, அதனால இங்க நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மார்க்கு 9:21 ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். ஏனென்றால் மனுஷகுமாரர்கள் மனுஷனுடைய கையில ஒப்புவிடுவார்கள், அவர்களை கொன்று போட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவார். சீசர்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை, அதை குறித்து அவர்களை கேட்கவும் பயந்தார்கள். எல்லாருக்கும் பிரில்லியன்ஸ் இருக்காது, பிரில்லியன்ஸ்ங்கிறது மூளை, அதனுடைய தன்மை எல்லாருக்கும் இருக்காது. ஆனா சீஷர்கள் பயங்கரமா டல் ஹெட், இங்கிலீஷ் சொல்லுவாங்க டக் ஹெட் அப்படி சொல்லுவாங்களா, டக் ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. என் மனைவிக்கு இங்கிலீஷ் நிறைய தெரியும். டக் ஹெட்னா வாத்து மூளை, டக் இல்லையா, சரி நோ டக் கிடையாது, டக்குனா வாத்து, நம்ம இதுல வாத்து சொல்லுவாங்க, ஆனா அந்த வாத்து கிடையாது, அங்கெல்லாம் அந்த அது வேற. சரி, அப்ப அந்த மாதிரி இவங்க இருக்கிறாங்க. அவங்க எதை குறித்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 33 மார்க் 9:33 அவர் கப்பர் மோகன், நீங்க எதை குறித்து தர்க்கம் பண்ணிட்டு இருந்தீங்க, யார் பெரியவர்னு சொல்லி தர்க்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிரெயின் எல்லாமே வித்தியாசமான பிரெயின். சரி, மார்க் 9:9 மார்க் 1:9 அவர்கள் மலையிலிருந்து இறங்கும் பொழுது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மருத்துவர்ந்து எழுக்கும் வரை எழுந்திருக்கும் வரை நீங்கள் கண்டவர்களை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஏன் கட்டளையிட்டார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது மரிக்க வந்தார். தேவகுமாரன் அவர் சொல்லுகிறார், ஆனா அந்த க்ளோஸ் சர்க்கிளுக்கு மட்டும் என்ன செய்யறார், நான் சாதாரண மனிதன் தான், ஆனா சாதாரண மனிதன் அல்ல தேவகுமாரன் என்று இந்த மறுரூப மலையிலிருந்து கட்டுறார். சரி, மருத்துவர்ந்து எழுந்திருப்பது என்ன என்று அவர்கள் ஒரு இடத்துல விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கிக் கொண்டு, அதான் அடக்கிக் கொண்டது, சொல்லக்கூடாது கேட்கக்கூடாது, ஆண்டவர்கிட்ட கேட்டா நம்மள மக்கு அப்படின்னு நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி 7000 பண்ணையில நான் ஒரு செய்தி கொடுத்துருந்தேன். அப்ப ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து மாமிசத்துல வந்ததுக்கு காரணம் என்னங்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு ஓமைய சொன்னேன். ஓமை ஓமை உப கதை. சரி, நான் சொன்னேன் ஒரு இடத்துல லட்டு வச்சிருக்காங்க, அந்த விஷம் கலந்து வச்சிருக்காங்க, அந்த விஷம் கலந்து வச்ச லட்டு இரும்புகள் போய் சாப்பிடாம இருக்கணும், சாப்பிட்டா செத்து போயிடும். அதுக்கு என்ன செய்யணும், மேல தூக்கிவங்க அங்கேயும் வந்துடும், கபடு மேல தூக்கிவங்க அங்கேயும் வந்துடும், கபடுக்குள்ள வைங்க வந்துடும், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டேன். ஒரு அம்மா முன்னாடி உட்கார்ந்துச்சு, சார் ஒரு இந்த எறும்பு வராம இருக்கிறது ஒரு சாக் பீஸ் இருக்கும்ல சார், அதை சுத்தி ஒரு கோடு போட்டு வச்சாச்சுனா சாப்பிடாதல்ல சார். நான் சொன்னேன், எம்மா நமக்கு எறும்பு சாகிறதுக்கு ஐடியா கிடையாது, எறும்பு சாகாம இருக்கிறதுக்கு தான் என்ன செய்யணும் பாத்துக்கிட்டு இருக்கோம், கோடு போட்டா எறும்பு என்ன செய்யும், சாத்து செத்து போயிடும், ரொம்ப ஷேம் ஆகி போச்சு அதுக்கு. அப்ப நான் அடுத்த சொன்னேன், உங்கள்கிட்ட சொன்னேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி எறும்பு நம்ம மாறணுமோ அது போல எறும்ப போல மனிதனாக மாறி எறும்போட கூட நடக்கிறார், நடந்து ரே மக்க அந்த எறும்பு அது சாப்பிட்ட செத்து நீ நரகத்துக்கு போயிருவேன், பரலோகத்துக்கு போறதுக்காக நான் இந்த பூமிக்கு வந்துட்டு அவர் ஒரு ஒரு எறும்பு போல மாறினார் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி சொல்லிடுச்சு, சாக் பீஸ் போட்டான், பிரச்சனை இல்லைன்ட்டு, ரைட், அது புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்துச்சு, அது ரொம்ப வெக்கமாகி போச்சு. அப்ப இவங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை, என்ன பிரச்சனைனா ஒரு கருத்தை விளக்கும் பொழுது அவங்களுக்கு சில காரியங்களை குறித்து அந்த மருமகள் தங்களுக்குள்ளே அடக்கி கொண்டு, அவங்களால கேட்க முடியுமா, கேட்க முடியும், ஆனா கேட்க மாட்டார்கள், அடக்கி கொண்டு
பதினோரா வசனம். எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபால் சொல்வதில்லை, அதப்படி என்று அவரு சொல்றது மரணத்தை பத்தி சொல்லியிருக்காரு, இவங்க எலியாவை பத்தி கேட்டிருக்காரு. இங்கதான் பிரச்சனையா ஆண்டவர் ஒரு தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது அதை குறித்து கேட்கறத விட்டுட்டு எலியாவை பத்தி சொல்லுங்க. ஏன் அவங்க எலியாவை பத்தி சொல்றாங்க கேட்கலாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு பைபிள் தெரியும், அதான் பிரச்சனை. எடுத்துக்கோமா, மல்கியா கடைசி நாலாவது அதிகாரம் அஞ்சாவது வசனம், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதுக்கு முன்னே நான் உங்களிடத்துல எலியாவை அனுப்புவேன் அப்படின்னு சொல்றார். அப்ப எலியாவை அனுப்பின உடனே இவங்க எலியாவை பத்தி கேட்கிற கதை கேட்கறாங்களே ஒழிய யாரை பத்தி கேட்க மாட்டேங்கிறாங்க, அவருடைய மரணம் அடக்கி கொடுறாங்க, ஒன்னு அடக்கிக்கிறாங்க ஒன்னு கேட்கறாங்க. இங்கதான் அவங்களுடைய டல் ஹெட் அவங்க போயிடும். சரி, பன்னெண்டு அவர் பிரதித்திரமாக எலியாக முந்தி வாழ்ந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான் அல்லாமலும் அல்லாமலும் மெய்தான் அதை விட்டுட்டு மறுபடியும் தான் சொல்ல வேண்டியது அவர் சொல்றாரு. அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவா மதிப்பார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறதே அது எப்படி என்றார். ஆனாலும் எலியா வந்தாயிற்று. அப்ப ஆண்டவர் தன்னுடைய மரணத்தை தான் ஸ்ட்ரெஸ் பண்றார், ஆனா இவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சரி, இதே மாதிரி மார்க் 9:32 வாசிச்சு பாத்தீங்கன்னா சேம் அவர் மனுஷகுமாரனுடைய மரணத்தை குறித்து சொல்கிறார். ஏனென்றால் மாற்றகுமாரன் மனுஷருடைய கையில ஒப்புப்படுவார் என்றும் அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும் மூன்றாம் நாள் உயிர்த்தல் என்று சிசுக்கு போதகம் பண்ணி சொல்லிக் கொடுத்தார். டீச்சிங் மரணம் உயிர்த்தல், மரணம் உயிர்த்தல். அவங்க கேட்டுக்கலாம், ஆண்டவரே நீங்க மறிக்கிறதுக்கு காரணம் என்ன, உயிர்த்தெழுதலுக்கு காரணம் என்ன அப்படின்னு மட்டும் ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்கன்னா அழகா சொல்லியிருப்பாங்க. நான் தான் உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் ஸ்தானகன் உங்களுக்கு சொன்னார்ல, ஞாபகம் இருக்கா? ஆமாயா, ஞாபகம் இருக்கு. அந்த ஆட்டுக்குட்டி நான் தான், நான் தான் அப்படின்னு அவருக்கு ரூபிக்கிறதுக்கே என் பிதா பரிசுத்த ஆவியானவரை ஒரு புறாவின் ரூபம் கொண்டு என் மேல் அமர செய்தார். அதாவது பார்த்த பிறகுதான் புரிந்து கொண்டார், நான் தான் அந்த உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. எனக்கு ஒரு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஞானஸ்தானங்கிறது ஒரு சடங்காச்சாரம் கிடையாது. நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டார், சம்மதிக்கல. ஏன்னா பாவிகளுக்கு தான் ஞானஸ்தானம் தேவை, உங்களுக்கு எதுக்கே இல்ல. பிதாவினுடைய நீதி நிறைவேறதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. இப்ப நான் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. மறிக்கணும், ஏன்டவரை மறிக்கணும்? நீங்க அப்படி இருக்கலாம்ல, மறிக்கலன்னா ஒரு பாவியாக இருக்கம்பா. என்னை இங்க பாவியாகவே தான் பார்க்கணும். ஏன்னா உலகத்தின் ஆரம்பத்திலிருந்து எல்லா பாவத்தையும் இந்த ஒரு பாத்திரத்தை நான் பருகணும், பருகி நான் மறிக்கணும். மறிக்கலன்னா பாவியா இருக்கு. எப்ப நான் மறிக்கிறேனோ அடக்கம் பண்றாங்கல்ல, அடக்கம் பண்ணப்பறம் நான் மூன்றாம் நாள் திரும்ப வந்து உங்களுக்கு நான் காட்சி அளிப்பேன். இவ்வளையும் அவரு டக்கு டக்கு டக்குன்னு இப்ப நான் உங்களுக்கு சொன்னா சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா கேட்க பயந்தார்கள். 33 மார்க் 9:33 அவர்கள் கப்பர்நோக்கு வந்து வீட்டில் இருக்கும்பொழுது அவர்களை குறித்து நீங்கள் வழியில எதை குறித்து எவன் பெரியவன் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை. இதுதான் அவர்களுடைய பெரிய ஒரு பிரச்சனை. சரி, யோவான் 2:19 வாசனத்துக்குள்ள வரும். அவருடைய அவருடைய பிரில்லியன்சி, அவங்க எப்படி அதை புரிந்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி 2:19 வசனம். இப்ப இதை சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஓமையை சொல்லிக்கிறேன், அப்புறம் இதுக்குள்ள போவோம். நீங்க ஒரு எக்ஸாம் போறீங்க, எக்ஸாம் எழுதிருப்பீங்க. எக்ஸாம்ல கட்ட 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 எழுதியாச்சு, எல்லாம் எழுதிட்டு பேப்பரை அவர் கையில கொடுத்தாச்சு. வெளியில வந்துட்டீங்க எங்க அந்த ஹால், எக்ஸாம் ஹால விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த பிறந்தான் உங்க மரமண்டைக்கு ஞாபகம் வந்து அடாடாடா, இது தப்பா நம்ம எழுதிட்டோமே, ரைட்டான ஆன்சர் இதுதான். வேகமா ஓடுறீங்க, சார்ஜ் போய் எக்ஸாமினர்ட்ட போய் கேக்குறீங்க, யா என் க்வெஸ்சன் பேப்பரை கொடுங்க, ஆன்சர் பேப்பரை கொடுங்க, நான் இப்ப நான் அதை கரெக்ட் பண்ண போறேன். கொடுப்பாரு மண்டையில் ஒரு அடியை கோடான்னு தொட்டி. அது மாதிரி இவங்களுக்கு லேட்டா புரியுது, எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில வந்த பிறந்தான் பாயிண்டே புரியுது அவங்களுக்கு. லோக யோவான் 2:18 அப்பொழுது யூதர்கள்
அவர்கிட்ட நோக்கி நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பி? அடையாளம், அவங்களுக்கு அடையாளம் என்ன முடியும்? இயேசு அவருக்கு பிரதித்திரமாக இந்த ஆலயத்தை எடுத்து போடுங்கள், மூன்று நாளைக்குள்ள இதை எழுப்புவேன் இந்த ஆலயம் சொல்லி தன்னுடைய சரீரத்தை சொல்றாரு. ஆனா அவங்க ஆலய தேவ ஆலயத்தை நினைச்ச அந்த பூமையை அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அப்படி யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது. இது பார்வோ இந்த ஆலயத்தை கட்டினது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூதன் கிடையாது. யூதன் ஆலயத்தை கட்டார் ஏரோது அப்படின்னு ஒருத்தன். அந்த ஏரோது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏரோதுக்கு ஒரு பெரிய ஆசை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூதர்களையும் சந்தோஷப்படுத்தணும், ரோமர்களையும் சந்தோஷப்படுத்தணும். இந்த ஏரோதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப ஷார்ட்டா சொல்றேன், அப்பதான் இந்த வசனம் உங்களுக்கு புரியும். ரோமர் ஆட்சி காலம் வந்துருச்சு. ரோமர் ஆட்சி காலம் வந்தப்ப அவங்க உலகத்துல பல இடங்களை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லா இடத்துலயும் அவங்க ஆட்சி செய்ய முடியாது. அவங்க ரோம்ல தான் அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும். ஹெட் குவார்டர்ஸ் அங்கதான் எல்லாமே இருக்கும். இவர்களுக்கு இந்த ஏரோதுங்கிற ஓரத்தனை இங்க இருக்க. ஏரோது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவக்கடலுக்கு அந்த பக்கம், சவக்கடலுக்கு அந்த பக்கம் பெட்ரா அப்படின்னு அவங்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்கேன். அங்க பல ஏரோதுகள், யாருடைய வம்சம்? ஏசாவுடைய வம்சம். ஏரோது ஏசாவுடைய வம்சம். அவங்க அங்க இருந்தாங்க. அவங்கள அன்றைய சித்தத்தின்படி அழிக்கிறாங்க. அழிக்கும் போது ஒரு சிலர் பணக்காரங்க அநேக செல்வத்தோடு அந்த அந்த கருங்கடலை கடந்து டெக்சிய கடந்து இந்த இடத்துல வந்துறாங்க. எருசலேமுக்குள்ள வந்து அவங்க பணக்காரங்கனால அங்கங்க செட்டில் ஆகிறாங்க. செட்டில் ஆகி பெரிய ரீச் பீப்புள். இந்த பணக்காரங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இந்த ஆளுகிற பொறுப்பை கொடுத்துறாங்க. பொறுப்பை கொடுத்த உடனே இவங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பெட்ரா, நாங்க யூதர்கள் கிடையாது, ஆனா ஏசாவுடைய வம்சத்தை சேர்ந்தவங்க, இவங்களை பத்தி நல்லா தெரியும், எங்களுக்கு நீங்க ஆளுகை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க எவ்வளவு கப்பன் கட்டுவோம், டாக்ஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவன் ரெண்டு பேரையுமே ஏறது பிளீஸ் பண்ண பார்க்கறான். யூதர்களை பிளீஸ் பண்றதுக்கு இதை செய்யறான். அந்த தேவாலயம் இருந்துச்சு, ஆனா பழசா இருந்துச்சு, அதை புதுப்பிக்கிறான். அதனாலதான் 2:22 அவர் இதில் சொன்ன பின்பு அவர் மறைத்தோர் பாருங்க, 3 நாள் இருக்கணும். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்ன போதை அவர்கள் மறித்தெழும்பின பின்பு, அவருடைய சீசன் மறித்தெழுந்த பின்பு பரிச்சலை போய் சீட்டை கொடுத்தாச்சு. பிறகு போய் கட்ட கொடுக்க மாட்டாங்க. மறிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க விசுவாசிக்கணும், ஆனா மறித்த பிறகு விசுவாசித்தார்கள். சரி, கடைசியாக ஒரு குறிப்பை நான் சொல்லி அதை முடிக்க போகிறேன். யோவான் 12:16. ஊமைகளாக அவர்களோடு பேசினார். இவைகளை அவருடைய சீஷர்கள் தூக்கத்தில் அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியும் தாங்கள் இப்படி செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பண்டிகைக்குள்ள ஒரு ராஜாவாக எருசலேமுக்குள்ள பவனி வருகிறார். பவனி வரும்பொழுது எல்லாரும் குறுத்தோலைகளை கையில பிடித்துக் கொண்டு ஓசன்னா ஓசன்னா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது நீங்க பாத்தீங்கன்னா, எல்லாமும் சியோன் குமார்த்திய பயப்படாதே, உன் ராஜா கழுதை பிரகாரமாக இயேசு ஒரு கழுதையை கண்டு அனுமதிப்பாங்க. அவங்க இயேசு கழுதை வந்தா ஏதோ கழுதை அவ்வளவுதான் அப்படி நினைச்சாங்க. ஆனா இது எங்க எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, சகரியா 9:9 அது எழுதப்பட்டதுங்கிறத அவங்க எப்ப புரிந்து கொள்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 16 இவைகளை அவருடைய சீஷர்கள் தூக்கத்தில் அறிவில்லை. தூக்கத்துலனா ஊராம போது இவங்களும் கூட போயிருப்பாங்க. கழுத முன்னே நடந்து போயிட்டு இருக்குது. கழுதிக்கு ஒரே ஒரே ஜாலி, எல்லாரும் தங்களுடைய ட்ரெஸ்ஸை கீழே தூக்கி போடுறாங்க, அது அது மேல நடந்துட்டு இருக்கு. கொப்பெல்லாம் தரிச்சு போடுறாங்க,
எல்லாம் ஜாலியா போயிட்டே இருக்குது. ஆனா அவங்களும் ஒரே சந்தோஷமா போயிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பாயிண்ட் புரியவில்லை. பதினாவது அன்றையும் அவரோடு கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசர்வை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்த அவரை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அந்த சாட்சி கூட யாருக்கு புரியல? இந்த சீஷருக்கு புரியல. அப்ப இன்னைக்கு வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறேன். யோவான் 16 அதிகாரம் 25 வசனம், இவைகளை நான் உவமைகளாக உங்களோடு பேசுகிறேன். ஏன் உவமைகளாக பேசுகிறேன்? நான் உங்களுக்கு 7 குறிப்புகளை சொல்லிக்கிறேன். அடுத்து காலம் வரும், அன்னைக்கு நான் உவமைகளாக பேச மாட்டேன். அதை நாம நாளைக்கு தியானித்துக் கொள்வோம். ஜெயித்து படிப்போங்க. மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நீ நல்லவர் ஐயா, கிருபை உள்ளவர் ஐயா. எங்களுக்காக நீர் சிலுவையை சுமந்திரையா, எங்களுடைய பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு பெரிய சத்தியத்தை விளக்கிற சத்திய ஆவியானவரே உண்மை துதிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் யான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.